Hi friends, bridal room போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஹேர் கட் பண்ணனும் நினைச்சிட்டே இருந்தேன். ரொம்ப நாளா பண்ணவே முடியல. சரி, இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது, அதனால இந்த முடிய கொஞ்சம் அழகா இருக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். என்னோட ஹேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்து நான் யூ கட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப தின்னா இருக்கு, அதனால வந்துட்டு யூ கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஷார்ட்டா வச்சுக்கிட்டா கியூட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கட் பண்ண போறேன். செல்ஃப் யூ கட் ரெண்டா பிரிச்சுக்கோங்க. பொதுவாகவே ஹேரை வந்து நிறைய கோம் பண்ணுறது நல்லது, ஏன்னா அந்த வேவினஸ் இல்லாமல் இருந்தால் தான் ஹேர் கட் பண்ணும்போது மேடு பள்ளமாக இல்லாமல் ஈவனாக தெரியும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம அதை கோம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த முடி வந்து ஸ்டிஃபாக வந்து நிற்க ஆரம்பிக்கும். லோ ட்ரை பண்ணிட்டு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் போட்டுக்கலாம். நல்லா கோம் பண்ணிட்டு போனிடெயில் போட்டுக்கணும். இது சுற்றி பாப்பா மாதிரி இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கோம் பண்ணி ஏற்கனவே நான் வந்து லேயர் கட் பண்ணியிருந்தேன் தலையில். அதனோட க்ரோத் வந்து அங்கங்கங்க நிற்கிறதால என்னால் அது ஒன்றா சேர்த்து பிடிக்க முடியல, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ண போறோமோ அது அதனோட ஹைட்டுக்கு கொஞ்சம் மேல தூக்குற மாதிரி ஒரு சின்ன பேண்ட் ஒண்ணு போட்டுக்கப்போம். எனக்கு வந்து ரொம்பவே ஷார்ட்டா தான் வேணும், டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிறதால நான் ரொம்பவே ஷார்ட்டா வச்சுக்கணும்னா பிளான் பண்றேன். ஸோ ஹெல்த்தியாக தான் இருக்குது, பட் எனக்கு டென்சிட்டி இல்லைங்கிறதால அந்த இது கட்டணும். இதையும் பிரிச்சாச்சு. இது ஓரளவுக்கு லெவலாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை யூ கட்டுக்காக ஒரு ஷேப் கொண்டு வரப்போகிறோம். இந்த சைட்லேருந்து கொஞ்சமாக எடுக்க போகிறோம், ஏன்னா யூ கட் இந்த சைடு தான் நமக்கு வந்து ஷார்ட்டாக வேணும் இல்லையா. ஸோ இந்த சைட்லேருந்தும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலாக எடுங்க, அது இன்னும் நல்லது. இங்கே வந்து அதே மாதிரி ஒரு குட்டி போனிட்டேன் போட்டு இந்த அளவுக்கு, இதை விட கம்மியாக இருந்தால் இருக்க மாதிரி தெரியும் நம்ம பெண்ட் பண்ணியிருக்கிறதால, பட் அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம லெவல் கட் பண்ணணும். இப்போ ரெண்டுமே பிரிக்கலாம்.
ஷார்ட். இப்போ இதை நம்ம கோம்ப் பண்ணிட்டு பின்னாடி விட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சும்மா அந்த டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் பண்ணியிருக்கேன். சும்மா வீட்லேயே ட்ரை பண்ணேன், பட் 10 மினிட்ஸில் முடிச்சிட்டேன். ஹேர் கட் எந்த அளவுக்கு போதும் அப்படின்றது என்னோட இது. நான் ட்ரை பண்ண மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக ஹேர் கட் வந்திருக்குங்கிறத பற்றி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, வீடியோஸ் நான் ரெகுலராக போடலனாலும் வ்ளாக்ஸோ இல்லை மேக்கப் இதுவோ நிறைய நான் போடலனாலும் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் என்கரேஜ் ஆகிருக்காங்க, அது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம். நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன், பட் எனக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோங்கிறது. அது நான் ஒரு லெவல் அது ஒரு நான் ஒரு லெவல் தாண்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் போடலான்றது ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன். கூடி சீதில் போட்டுருவேன். விரைவில் ஹேர் ஸ்டைல் சீரீஸோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.